குளைச்சல் என்கிற பகுதியை சார்ந்த அப்துல் ரஹ்மான் என்கிற ஒரு சகோதரர் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. அகீகா கொடுக்க வசதி இல்லாதவர்கள் வசதி வந்த பிறகு கொடுக்க வேண்டுமா? உலகில் பிறக்கிற குழந்தைகள் அடகுடைய நிலையில்தான் பிறக்கிறது, அதன் மீட்பு தான் அகீகா என்கிற ஹதீஸ் வந்து இருக்கிறதா என்கிற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. அகீகா என்கிற வணக்கத்தை பொறுத்தவரை அல்லாஹனுடைய தூதர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டங்களையும் எப்படி அமைத்து கொள்ள வேண்டும், எப்படி அதில் செயல்பட வேண்டும் என்கிற வழிகாட்டுதல்களை வழங்குற மாதிரி ஒரு குழந்தை பிறந்தவுடனே அந்த சந்தோஷத்தை அந்த மகிழ்ச்சியை நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக எப்படி அமைத்து கொள்ளலாம் என்பதையும் அல்லாஹனுடைய தூதர் வழிகாட்டி சென்றிருக்கிறாங்க. அதில் ஒரு வழிமுறையாகத்தான் குழந்தை பிறந்து 7வது நாளில் நாம் அகீகா என்கிற ஒரு வணக்கத்தை செயல்முறைப்படுத்த வேண்டும், அதை நாம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹனுடைய தூதர் நமக்கு சொல்லி தருகிறார்கள். அல்லாஹனுடைய தூதர் சொல்கிற அந்த செய்தியை நாம் பல ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் அபுதாவுதில் இடம்பெற்றிருக்கிற செய்தி நாம் பார்க்குறோம். குல்லு குலாமின் ரஹீனத்துன் பி அகீகத்திஹி, ஒவ்வொரு குழந்தையும் அதனுடைய அகீகாவுக்காக வேண்டி அது பொறுப்பாக்கப்பட்டிருக்கிறது, அது பிணைக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹனுடைய தூதர் சொல்கிறாங்க. என்ன அந்த குழந்தைக்கு செய்யப்பட வேண்டும் என்று சொல்கிறதையும் அல்லாஹனுடைய தூதர் சொல்கிற போது, துதுபஹு அன்ஹு யௌம சாபியஹி, அந்த அதனுடைய 7வது நாளில் அதற்காக வேண்டி ஒரு ஆடு அறுக்கப்பட வேண்டும். வயுஹ்லகு, அதற்கு தலைமுடியை நாம் மலிக்க வேண்டும், மலிக்கப்பட வேண்டும். வயுசம்மா, அதற்கு பெயர் சூட்டப்பட வேண்டும் என்று இந்த மூன்று காரியங்களையும் அந்த குழந்தைக்காக வேண்டி அது அதற்கு பொறுப்பாக்கப்பட்டிருக்கிறது, அதற்காக நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை அல்லாஹனுடைய தூதர் சொல்கிறார்கள். இந்த செய்தி பல ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ இதில் என்ன சகோதரருடைய கேள்வி அப்படின்னா, இந்த 7வது நாளில்தான் நிறைவேற்ற வேண்டுமா, அல்லது வசதி வந்த பிறகு, நாம் குழந்தை பிறந்த நேரத்தில் சில செலவுகள் இருக்கிறது அல்லது வசதி குறைவாக இருக்கிறது என்றால் நாம் வேறு காலத்தில் அதை நிறைவேற்றலாமா என்று பார்த்தால், ஒரு வணக்கத்தை ஒரு நாளை குறிப்பிட்டு அல்லாஹனுடைய தூதர் சொல்லித்தர்றாங்க. மார்க்கம் அப்படி நமக்கு சொல்லித்தருகிறது என்றால் எந்த நாளை மார்க்கம் குறிப்பிடுகிறதோ அந்த நாளில் அதை நடைமுறைப்படுத்துவது தான் நாம் நபிமொழிக்கு ஏற்ற மாதிரி நடக்கிற ஒன்றாக அமையும். அந்த விதத்தில் நாம் இந்த வணக்கத்தை, அகீகா என்கிற வணக்கத்தை 7வது நாள் அந்த நாளில் நிறைவேற்ற வேண்டும் என்று நமக்கு சொல்லித்தரும்போது, நாம் அதை 8வது நாளோ அல்லது ஒரு மாதத்திற்கு பிறகோ அல்லது நமக்கு வசதி வருகிற போது நிறைவேற்றலாமானா கூடாது. அதை நாம் ஒரு நாளை குறிப்பிட்டு நமக்கு சொல்லித்தருகிற போது அந்த நாளில் தான் நாம் நிறைவேற்ற வேண்டும் என்பதை நாம் அழுத்தம் திருத்தமாக தெரிந்து கொள்கிறோம். அப்போ இதைத்தான் நாம் இந்த செய்திகள் மூலமாக புரிந்து கொள்ள முடியுது. அது இதல்லாமல் அந்த அகீகாவுக்காக ஆடு கொடுக்கப்படுவதை நாம் அந்த 7வது நாளில் தான் செய்யணும். நமக்கு இப்போ முடி கொடுக்க முடியலை, முடி வந்து ரொம்ப தலைமென்மையாக இருக்கிறது, அதாவது குழந்தைக்கு ஏதாவது சில பாதிப்புகள் ஏற்பட்டு அதற்காக மருத்துவத்திற்கு அது அந்த குழந்தை சென்றிருக்கிற போது துவக்க காலத்தில் அந்த குழந்தை உடல் நலம் தேறி வருவதற்காக காலக்கெடு கொடுக்கப்பட்டிருக்கிற போது ஒரு முடி எடுப்பதற்கு வாய்ப்பு இல்லைன்னா அதை நாம் அந்த நாளில் தான் கொடுக்க வேண்டும் என்பது கிடையாது. அந்த நாளில் கொடுத்தோம்னா அக்கிகாவில் அந்த சுண்ணத்தை நடைமுறைப்படுத்தியதற்கான நன்மை கிடைக்கப் போகிறது. இல்லை அப்படின்னா நாம் அடுத்து பிறகு நாம் அதை வந்து பிறகு பின்னொரு நாட்களில் நாம் தலைமுடியை கலைந்து கொள்ளலாம், பெயர் சூட்டுவது ஏதோ ஒரு வகையில் தாமதமாயிருச்சா அதை நாம் அல்லது முன்னாடியே கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுதா, அப்போ அதை 7வது நாளில் நாம் பெயர் சூட்டினோம் என்றால் அதற்கான அந்த நன்மையை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அதற்கு முன்போ பின்போ நாம் அதை செய்திருக்கிற போது அந்த பெயரை சூட்டி கொள்ளலாமே வழியே அந்த அதற்கான அந்த சுண்ணத்தை நடைமுறைப்படுத்தியதற்கான கூலி நமக்கு கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். ஆனால் இந்த அகீகா என்கிற ஆடை அறுத்து பலியிடுதல் என்பது அதை பொறுத்தவரை அது ஒரு வணக்கம் என்கிற போது அந்த நாளை குறிப்பிட்டு நமக்கு சொல்லும்போது அந்த நாளில்தான் நிறைவேற்ற வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். இதெல்லாமல் சில செய்திகள் வந்து 14வது நாள், 21வது நாள் அப்போது நாம் வந்து நிறைவேற்றி கொள்ளலாம் என்பது போன்ற சில செய்திகள் முஜபு சஹீரில் தப்ரானியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி சில செய்திகள் வருகிறது. 7வது நாள் இல்லை அப்படின்னு சொன்னால் அகீகத்து, அகீகா என்பது துதுபஹு லி சபஇன், 7வது நாளிலேயோ அவ் அர்பா அஷரத அல்லது 14வது நாளிலேயோ அவ் அஹதவ இஸ்ரீன அல்லது 21வது நாளிலேயோ என்று சொல்கிற மாதிரி இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இந்த செய்தியில் இடம்பெற்றிருக்கிற இஸ்மாயில் பின் முஸ்லீம் என்கிற அந்த
அறிவிப்பாளரை பொறுத்தவரை ஒரு பலவீனமானவராக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கும்போது அந்த செய்தி பலவீனமாக இருக்கிறது. அப்போ அந்த அடிப்படையில் ஏழாவது நாள் நாம் அந்த அக்கீகா என்பது கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்கு ஆதாரபூர்வமான செய்திகள் இருக்கிறது என்ற அடிப்படையில் அந்த ஏழாவது நாளில் தான் நாம் கொடுக்க வேண்டும், வசதி குறைவாக இருக்கிறது என்பதற்காகவோ அல்லது நமக்கு வாய்ப்பில்லை என்பதற்காக வேண்டியோ வேறொரு நாளில் கொடுப்பதற்கு மார்க்கத்தில் இந்த விதத்திலே அனுமதி இல்லை. வேறொரு நாளில் கொடுத்தோம்னா அது அக்கீகா என்கிற அந்த அடிப்படைகளில் வராது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இதில் வந்து பெரிய சிரமப்படுத்தி நாம் கட்டாயப்படுத்துகிற மாதிரியான ஒரு அடிப்படையும் இல்லை. எந்த ஒரு வணக்கமுமே அல்லாஹனுடைய தூதர் கட்டாயமாக சில விஷயங்கள் ஆக்கியிருக்கிறாங்க. அப்படி கட்டாயப்படுத்தப்பட்ட அந்த விஷயங்களை பொறுத்தவரை அதை நாம் செய்தே ஆக வேண்டும் என்கிற நிலையில் நாம் புரிந்து கொள்கிறோம். இதெல்லாமல் நமக்கு இந்த அக்கீகா இது மாதிரியான இதை வந்து ஒரு ஒரு இதை செய்வதன் மூலமாக நாம் நன்மைகளை அடைந்து கொள்ளலாம் என்கிற விதத்தில் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிற ஒன்றாக இருக்கிறதுனால இதை நிறைவேற்றுவதற்காக கடன் வாங்குவதோ பொதுவாக வணக்கங்களை நிறைவேற்றுவதற்கு கடன் வாங்கி அப்படி நாம் செய்ய வேண்டிய நிர்பந்தத்தை மாறும் ஏற்படுத்தலை. அப்போ நாம் ஒரு நெருக்கடிக்கு நம்மை உள்ளாக்கி கொண்டோ சிரமப்பட்டோ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நன்மைகளை பெற வேண்டும் என்ற நன்னோக்கில் நாம் இதை ஏழாவது நாளில் நிறைவேற்ற முடிந்தால் நாம் செய்யலாம், இயலாமல் போனால் பிற்காலத்தில் செய்ய வேண்டிய இந்த அவசியம் இல்லை என்பதையும் நாம் சேர்த்தே புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹனுடைய தூதர் நமக்கு சொல்லித்தருகிற போது புகாரியில் இடம்பெற்றிருக்கிற 7288வது செய்தி இங்கே பார்க்கலாம். ஃபஇதா நஹைத்துக்கும் அன்ஷயின், உங்களுக்கு ஏதாவது ஒன்று நான் செய்ய வேண்டாம் என்று உங்களை நான் தடுத்திருந்தால் ஃபஜ்தனி பூஹு, அதிலிருந்து நீங்கள் விலகி கொள்ளுங்கள். அதே மாதிரி ஃபைதா அமர்த்துக்கும் பி அம்ரின், ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று நான் உங்களுக்கு கட்டளையிட்டால் ஃபஅது மின்ஹு மஸ்தத்தாத்தும், நீங்கள் உங்களுக்கு முடிந்த அளவில் நீங்கள் அதை செய்ய முற்படுங்கள் என்று அல்லாஹனுடைய தூதர் சொல்லி தந்திருக்கிறான். உன்னை செய்ய வேண்டாம் என்றால் அதிலிருந்து முழுவதுமாக விலகிக்குங்க. உன்னை செய்யணும்னு நான் ஆர்வப்படுத்திட்டு போயிருக்கிற விஷயத்தை பொறுத்தவரை அதில் உங்களால் இயன்ற வரைக்கும் நீங்கள் செயல்படுங்கள் என்று அல்லாஹனுடைய தூதர் சொல்லியிருக்கிற அடிப்படையில் நம்மால் இருந்தால் அந்த ஏழாவது நாளில் நாம் செய்ய வேண்டும், வசதி இல்லைனா நம்ம விட்டுட்டு போயிடலாம் என்பதை பார்க்குறோம். அதே மாதிரி திருமறை குர்ஆனுடைய வசனமும் சொல்கிறது, லாயு கலீஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உசாஹா, அல்லாஹ் வந்து எந்த ஒரு ஆத்மாவை சக்திக்குட்பட்டே தவிர அவருக்கு அது சக்தி இல்லை அப்படின்னா அல்லாஹ் அதை தாண்டி சிரமப்படுத்த மாட்டான் என்று அல்லாஹனுடைய தூதர் சொல்கிறாங்க. அந்த வகையில் வசதி இல்லாத நேரத்தில் நாம் அக்கீகா கொடுக்க இயலவில்லை என்பதற்காக வசதி வந்த பிறகு கொடுக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை, அது ஏழாவது நாளில் தான் நிறைவேற்ற வேண்டும் என்பதையும் புரிந்து கொள்ளணும். அடுத்த அந்த சகோதரர் அது அதனுடைய தொடர்ச்சியாகவே அந்த தொடர்பாக கேட்கும் பொழுது அந்த குழந்தை ஏதோ அடகு வைக்கப்பட்டிருக்கிற மாதிரியான செய்திகள் வருகிறதா என்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம், அந்த செய்திகளை நம்ம துவக்கத்திலே சொன்ன அந்த அடிப்படையில் வாசக அமைப்பில் இருக்கிறது, அதை நாம் சரியாக புரிந்து கொள்ளவும் முடிகிறது. எப்படி அது சொல்லப்பட்டு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது அப்படின்னா, குல்லு குலாமின் ரஹீனத்துன் பி அக்கீகத்திஹி, ஒவ்வொரு குழந்தையும் அக்கீகாவுக்காக வேண்டி பிணையாக்கப்பட்டிருக்கிறது, பொறுப்பாக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த வாசக அமைப்பு நமக்கு சொல்லித்தருது. அப்போ அதை நிறைவேற்றாமல் இருக்கக்கூடாதா என்றால் அப்படி அந்த வாசகத்தை நாம் புரிந்து கொள்ள முடியாது. மற்ற எல்லா செய்திகளையும் இணைத்து பார்க்கும்போது அக்கீகா தொடர்பான மற்ற எல்லா விஷயங்களையும் நாம் எடுத்து பார்க்கிற போது அது மாதிரி பிணை அது அந்த பிணையை நீக்க வேண்டுமென்றால் அதை செய்து தான் நீக்க வேண்டும் என்கிற நிர்பந்தத்தை ஏற்படுத்தலை. அதை ஆர்வமுற்றுகிற வகையில் நீங்கள் வந்து எல்லா குழந்தைக்கும் அதை செய்யலாம், அதை நாம் விருப்பப்பட்டால் அதை செய்து கொள்ளலாம் என்கிற அடிப்படையில் தான் அது சொல்லித்தரப்பட்டிருக்கிறது என்பதை அந்த செய்தியின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்கிறோம். அப்போ இந்த செய்தியை வைத்தும் நாம் கடந்த பார்த்திருக்கிற அந்த அபிமொழிகளை வைத்தும் வசதி இல்லாவிட்டால் அந்த ஏழாவது நாள் என்பது தான் ஒரு நாளை நிர்ணயித்து ஒரு வணக்கம் நமக்கு சொல்லித்தரப்படுகிறது என்றால் அந்த நாளை தாண்டினால் அதை நாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நாம் அதை செய்ய வேண்டியதில்லை. அதற்கு மாற்றாக நாம் வேறு நன்மையான காரியங்களை நாம் பொதுவாக அதில் ஈடுபட்டு கொள்ளலாமே ஒழிய அதை அந்த நாளில் செய்யலைன்னா அது அக்கீகாவாக ஆகாது என்பதையும் நாம் புரிந்து கொள்கிறோம். இதை இந்த கேள்விக்குரிய பதிலாக சொல்லிக் கொள்கிறோம். வாஹிர் தாவனான அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.